விஷன் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் கால்நடைகளின் திடீர் மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாடுகள் மற்றும் ஆடுகளின் சடுதியான உயிரிழப்புக்கு குளிரால் ஏற்பட்ட அதிர்ச்சியை காரணம் என பேராதனை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களும் விசாரணை உறுதிப்படுத்தியிருக்கிறது கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான வானிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பசுக்கள் எருமைகள் மற்றும் ஆடுகள் என ஆயிரத்து அறுநூற்று அறுபது கால்நடைகள் உயிரிழந்துள்ளன அத்தோடு மேலும் பல கால்நடைகள் சுகைனமடைந்திருக்கின்றன விலங்குகளின் இந்த திடீர் மரணங்கள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி விவசாய வனவிலங்கு மற்றும் வனவிலங்கள் பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரிவெடுத்திருந்தார் இதன்படி விசாரணைகளை முன்னெடுத்த பேராதனை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் கால்நடை மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை விவசாய அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறது அதன்படி விலங்குகள் காரணம் தொற்றுநோய் அல்ல மாறாக கடுமையான குளிரால் ஏற்பட்ட அதிர்ச்சியை காரணம் என்று அறிக்கையை காட்டுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள விலங்குகள் அதிக வெப்பமான கால்நடைக்கு பழகி வருவதால் திடீர் வானிலை மாற்றங்களினால் ஏற்படும் கடும் குளிரை தாங்கிக் கொள்வதில் அவற்றுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து பொதி வந்துள்ளதாக நிதி மோசடியில் ஈடுபடுவதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக அனுப்புவதாக உறுதி வழங்கி மற்றும் பல்வேறுபட்ட பொருட்கள் உள்ளிட்ட பொதிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுங்கவரி செலுத்த வேண்டியுள்ளதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடுகின்றவை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது தொலைபேசி அழைப்பு குறுந்தகவல் மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைதளம் ஊடாக போலி தகவல்களை வழங்கி நிதி மோசடியில் ஈடுபடுகின்றவை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக உரிய ஆராய்வின்றி எவரினதும் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வைப்பிடலவோ அல்லது வேறு வழிகளில் பணம் அனுப்பவோ வேண்டாம் என இலங்கை மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவு பொதுமக்களை கோரியிருக்கிறது இது தொடர்பில் கிடைக்கப்பெறும் தொலைபேசி அழைப்பு மற்றும் குறுந்தகவல் தொடர்பில் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு ஏழு ஒன்று இரண்டு ஐந்து அல்லது சைபர் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு ஏழு ஐந்து சைபர் நான்கு என்ற இலக்கங்கள் நிதி புலனாய்வு பிரிவிற்கு அறியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது காற்றின் தரத்தில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டின் முக்கிய நகரங்களின் தரச்சுடன் சற்று குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன தரவுகளின் உடகாரியம் முடிகிறது அதன்படி இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றுத்தரச்சுற்றன் பிற்பகல் இரண்டு பதினான்கு அளவில் பின்வருமாறு பதிவாகியிருந்தது யாழ்ப்பாணம் தொன்னூற்று ஏழு தம்புள்ள எண்பத்து ஆறு கம்பகா எண்பத்தி இரண்டு நீர் கொழும்பு எழுபத்தி எட்டு அம்பலாந்தொட்டை எழுபத்தி இரண்டு கொழும்பு எழுபது கண்டி எழுபது ரத்னபுரி ஐம்பத்து மூன்று நுவரலியா இருபத்தி ஒன்பது நூற்று ஒன்று முதல் நூற்று ஐம்பது வரையிலான காற்றுத்தரச் சுற்றன் சுவாசக் கோளாறுகளை கொண்ட தரப்பினரும் ஆரோக்கியமற்றவை என்றும் நூற்று ஐம்பத்து ஒன்று தொடக்கம் இருநூறு முழுவதுமாக ஆரோக்கியமற்றது என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலி சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்